ஐந்து வயதிற்குள் இவ்வளவு கொடுக்கும் பொழுது குழந்தைக்கு எந்த அளவிற்கு புரியும் என்பதை நாங்கள் பெற்றோர்களுக்கு எப்படி தெரியப்படுத்துவோம் இந்த வயதுக்குள்ளார நிறைய விஷயங்கள் யூனிஃபைல பாடத்திட்டமா இருக்கிறது அத்தனையும் குழந்தைக்கு எப்படி புரியும் அப்படின்னு பெற்றோர்கள் கேட்குறாங்க நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம வந்து ஒரு மத்தியான உழவில் சாப்பிட்ற போது ஒரு விருந்து சாப்பிட்ற போது அதில் குழம்பு அப்புறம் பொரியல் கூட்டு தயிர் மோர் அப்பளம் ஊறுகாய் அப்புறம் பாயசம் இது எல்லாமே நம்ம சாப்பிட்றோம் இது எல்லாமே ஜீரணமாகுமா அப்படின்னு நம்ம சந்தேகப்படலாம் ஏன்னா ஜீரணம் ஜீரணமாகிறது அது உள்ளே போய் சரிமானம் எடுத்து ரெண்டு மூணு மணி நேரம் மட்டும் இல்லை சில டைம் பல மணி நேரங்கள் எடுத்து அது ஆகிறது மாதிரி இந்த ஐந்து வயதுக்குள்ளார குழந்தைகளுக்கு அந்த அனுபவ அறிவை கொடுக்கற போது அது எல்லாமே கிரகித்து கொள்ளும் ஆனால் அதை எடுத்து சொல்ல தெரியாமல் அவங்களுக்கு இருக்கும் அந்த கிரகி வச்சுக்கிற தன்மை வந்து ஐந்து வயதோடு அப்புறம் குறைவாக போகிறபோது அதுக்கப்புறம் அறிவு ஆற்றல் வளர்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால தான் ஐந்து வயதுக்குள்ளார நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு குழந்தைகளுக்கு அனுபவம் கொடுக்குறோமோ அறிவு அறிவியோட அரு அனுபவம் கொடுக்குறோமோ அவ்வளவு அறிவாளியாக அந்த குழந்த மாறும்